சாதிப்பதற்கு வறுமை தடையல்ல எனவும், கடின உழைப்பு விடாமுயற்சியோடு பயணித்தால் வெற்றி வசப்படும் என்பதற்கு சரோஜா என்ற பெண் உழைப்பாளி எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறார். ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த இவர் TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று DSP-ஆக பதவி பெற்றுள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திருநெல்வேலி அருகே சன்னியாசி கிராமத்தில் பீடி சுற்றும் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த பெண் சரோஜா என்பவரை மாவட்ட ஆட்சியர் சில்பா பிரபாகர் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். அப்பகுதி மக்களும் அவருக்கு வாழ்த்து கூறி மகிழ்ந்து வருகின்றனர். இதற்கு காரணம், சரோஜா ஏழ்மையான குடும்ப சூழலில் பிறந்தாலும் விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையால் படித்து இன்று குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று காவல்துறையில் DSP-ஆக முதல் முயற்சியில் தேர்வானதே காரணம். மீனாட்சிபுரம் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்ற அவர் 10ஆம் வகுப்பில் 338 மதிப்பெண்களும் 12ஆம் வகுப்பில் 719 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து உயர்கல்வி பயில வேண்டும் என்ற கனவை நனவாக்க வறுமை தடையாக இருப்பதை அறிந்து மனமுடையாமல் வீட்டின் அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர்ந்துள்ளார். பின்னர் மாண்டிச்சோரி கல்வி பயின்ற அவர் தமிழில் MA முடித்திருக்கிறார். தொடர்ந்து போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பித்து பல்வேறு தேர்வுகள் எழுதி வந்துள்ளார். மேலும் தாயாருக்கு உதவியாக பீடி சுற்றும் தொழிலும் செய்து உதவி புரிந்துள்ளார். இந்த நிலையில் அண்மையில் அவர் எழுதிய TNPSC குரூப் 1 தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று தற்போது DSP-ஆக தேர்வாகியுள்ளார். தனது கனவு நனவாகியதற்கு பாடுபட்ட தனது பெற்றோரை கடைசி வரை கஷ்டப்படாமல் பார்த்து கொள்வேன் எனவும் தமக்கு பயிற்சி அளித்த சுரேஷ் IAS அகாடமிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் சரோஜா. நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன், ஆனால் முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும், எல்லாமே நல்லா பண்ணுங்க. நான் வந்து இப்போ DSP போஸ்ட்டாக தேர்வாயிருக்கேன். இதில் வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்க எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் மோட்டிவேஷன் பண்ணி அவங்களையும் வந்து நிறைய அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லி இது பண்ணுவேன். அப்புறம் நான் DSP ஆனவுடனே கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு செய்கிற மாதிரி இது பண்ணுவேன், அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் வந்து செய்வேன். மகளின் வெற்றியை பலரும் பாராட்டுவது தங்களுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளித்துள்ளதாக பெற்றோர் பெருமிதம் தெரிவித்தனர். குடும்பத்தார் யாரும் நம்மளுக்கு உதவி செய்யலை, நம்ம பிள்ளை மட்டும் நம்ம நல்லா இருந்தால் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பிள்ளைகளை நல்ல வழியை பார்த்தோம். பிள்ளைகளும் நல்லது நம்ம சொன்ன பேச்சு நம்ம கேட்டாங்க, அதனால் வீட்டுக்கார ஐயாவும் நல்லபடியாக பார்த்துட்டாங்க. இப்போ பிள்ளை நல்லபடியாக படித்து பாஸ் ஆகியிருக்கா, அதனால் வேலையும் படிச்சிருக்கு. நன்றி சார். நிலை மாவட்ட கலெக்டரை பார்த்து அவர் எங்களை பாராட்டி இப்போ சால்வ பொறுத்து எங்களை பாராட்டினாங்க. ஒன்று DSP-ஆக இருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரோஜாவின் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் காரணமாகவே அவரால் குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற முடிந்தது என பாராட்டு தெரிவித்தார் சுரேஷ் IAS அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர். அது உண்மையிலேயே வந்து இன்ஸ்டியூட்டோடைய ஒரு முயற்சியாக இருந்தாலும் இவங்க கொடுத்த உடைய ஒரு எஃபெக்டோடைய முக்கியமான காரணம் தான் இவங்க காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பதவியேற்றதுக்கு. இதே மாதிரி கிராமப்புற மாணவர்கள், முக்கியமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்ந்து TNPSC எக்ஸாம் போன்ற போட்டித் தேர்வுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். விடாமுயற்சி நம்பிக்கையுடையும் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து போட்டித் தேர்வில் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சரோஜா தான் ரொம்ப ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க. சாதனைக்கு வறுமை ஒரு பொருட்டல்ல எனவும், இலக்கை அடைய வேண்டும் என்ற தீராத தாகமும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி வசப்படும் என்பதற்கு சரோஜாவின் முயற்சி சிறந்த முன்னுதாரணம் என்றால் அது மிகையாகாது. ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.